மத்திய அரசை கண்டித்து சோற்றில் முழு பூசணிக்காய் மறைத்து திருச்சியில் விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டம். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் திருச்சி சிந்தாமணியில் அண்ணா சாலை எதிரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நான்காவது நாளாக சோற்றில் முழு பூசணிக்காயை மறைத்தும் அரை நிர்வாண காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் விவசாய விளைபொருட்களுக்கு இரண்டு மடங்கு லாபகரமான விலையை கொடுக்காமல் விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது. ஒரு கிலோ நெல்லுக்கு 54 ரூபாயும் ஒரு டன் கரும்புக்கு 8100 ரூபாயும் வழங்க வேண்டும். விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். நேற்று காலை முதல் விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 2016 வறட்சியின் போது பெரிய விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று உயர்நீதிமன்றம் கூறிய பிறகு பெரிய விவசாயிகள் வாங்கிய குறுகிய கால கடனை விவசாயிகளின் கையெழுத்தை பெறாமலே போலியாக கையெழுத்தை போட்டு மத்திய கால கடனாக அதிமுக அரசு மாற்றி வைத்தது. ஆகையால் விவசாய கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுகிறோம். மேட்டூரில் இருந்து வெள்ள நீராக கடலில் கலக்கும் வெள்ள நீரை மேட்டூர் அணையின் வடபுறம் கால்வாய் வெட்டி ஐயாற்றுடன் இணைத்து சேலம் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுகிறோம். அதே போல ஆலடியாறு டேமில் துளையிட்டு கீழ்கூடலூர் கம்பம் தேனி பெரியகுளம் திண்டுக்கல் எரியோடு கடவுர் வழியாக பொன்னியாறு டேமில் இணைத்தால் தேனி மதுரை திண்டுக்கல் கரூர் திருச்சி மாவட்ட விவசாயிகள் பயன்பெற முடியும். இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கோவில் நிலங்களை தலைமுறை தலைமுறையாக சாகுபடி செய்தும் குடியிருந்து வரும் விவசாயிகளை வெளியேற்றாமல் வீட்டிற்கு வாடகையும் குத்தகைக்காரராக பதிவு செய்து விவசாயிகளையும் பொதுமக்களையும் காப்பாற்ற வேண்டுகிறோம். குறிப்பாக தக்காளி வெங்காயம் காய்கறிகள் 1 கிலோ ரூபாய் 1 விற்கும் பொழுது கிராமங்களில் குளிர்சாதன கிடங்கை அரசே கட்டி கொடுத்து அதில் 1 கிலோ காய்கறிகளுக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக ரூபாய் 10 கடன் கொடுத்து வைத்திருந்தால் 1 கிலோவுக்கு ரூபாய் 100 முதல் 150 வரை விலை வராமல் 1 கிலோ தக்காளி வெங்காயத்தை ரூபாய் 40 பொதுமக்களுக்கு விற்க முடியும் என்றார். தனியார் நிறுவனங்கள் ரூபாய் 5 லட்சம் கடனை கொடுத்து 48 மாதங்களில் ரூபாய் 7 லட்சம் கட்ட சொல்லி கையெழுத்து வாங்கிவிட்டு ரூபாய் 62 லட்சம் கடனை திருப்பி கட்டிய பிறகு 71 மாதங்களாக்கி 11.5 லட்சம் கட்ட சொல்லி ஒரு தவணை கட்டவில்லை என்றால் டிராக்டர் கார்களை தூக்கி செல்பவர்களை கைது செய்ய வேண்டுகிறோம். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஐயாக்கண்ணு பேசியது. இந்த 14000 கை தொத்துட்டா ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி போட்டால் மேட்டூர் அணை இருக்கிற தண்ணியெல்லாம் 10 நாளைக்கு தான் வரும். விவசாயி வாழ்கிறதா சாவறதா? எங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இதை வரலையும் 57 டிஎம்சி தண்ணி திறந்துருக்கணும். 3 டிஎம்சி தான் கனால் திறந்துருக்கு. கேட்கறதா இல்லையா? எங்களை வாழ விடுறதுக்கு மாநில சர்க்காரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது, மத்திய சர்க்காரும் நடவடிக்கை மாட்டேங்குது. அமித்ஷாவும் அண்ணாமலையும் பேசுகிறாங்க விவசாயிக்கு 2 மடங்கு லாபம் கொடுத்து விலையை கொடுத்து. ராமேஸ்வரர் பேசிட்டாங்க 3 பூசணிக்காக சோத்தில் மறைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்களும் இந்த சோத்தை கொட்டி வச்சுருக்கோம், பூசணிக்காக மறைய மாட்டேங்குது. அவங்க மறையிற மாதிரி பண்ணுறாங்க, பொய்யே பேசுகிறாங்க. வானதி சீனிவாசன், நாங்கள் வீட்டுக்கு 6000 பணம் தரங்குது. எங்கே கொடுக்குது 6000? ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு கூட 500 கிடைக்க மாட்டேங்குது மாதம். அதனால் இந்த எங்களுக்கு முதல்லே வேஸ்ட் சட்டை தான் பிடிக்கிட்டாங்க லாபகரமாக கொடுக்காமல். இப்போ தண்ணியை கொடுக்காமல் அதையும் காலி பண்ண போகிறாங்க. அதெல்லாம் வங்கியில் விட்டு எங்கள் பணத்தெல்லாம் பிடிக்கிறாங்க. இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனியும் எங்களை கொள்ளையடிக்கிறான், நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து எங்களை பார்த்திங்கன்னா கோயில் நடத்த வந்து ஆண்டாண்டுக்காக உழுதுட்டு வராங்க. அதை வந்து அதை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் எடுக்கலைன்னா எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடத்தும். வர்ற எலெக்ஷனில் இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயம் ஒன்று திரட்டுவோம். யார் யார் விவசாயிக்கு எதிர்ப்பாக இருக்காங்களோ ஆளுங்கட்சியை பூரா எதிர்ப்போம்.